அன்னியோங்கசிய ஆர்மி எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அதிக இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம டயாங் எஃப்எஃப் அப்யூசிவ் ஹஸ்பண்ட் பார்ட் 4 தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் எப்போதும் போல் தான் இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து மறக்காமல் ஹெட்செட்லாம் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்னா ப்ளீஸ் இதை வந்து பார்க்காதீங்க, இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிருந்துருக்கும். அதாவது சோயோன் வந்து டயாங்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அண்ட் டயாங்கும் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு வந்து அப்படியே வந்திருக்கும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் ரொம்ப அழுதுட்டு இருப்பீங்க. ஸோ அதோட தான் முடிஞ்சிருக்கும். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப அழுது அப்படியே வந்து தூங்கிட்டுருங்க அங்கேயும். ஸோ வந்து அப்படியே நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து கனவு வருது. அதில் வந்து நீங்களும் டயாங்கும் வந்து பார்க்கில் வந்து அப்படி விளாண்ட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து பேசிட்டு கப்பிள்ஸ் எப்படி வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பேசிட்டு விளாண்ட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேணும்ன்ட்டு வந்து டயாங்கோட ஷர்ட்டில் வந்து ஐஸ்கிரீம் கொட்டி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்படி பண்ண அப்படின்னே சும்மா தான் விளாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சுறீங்க. அண்டு பின்னாடியே வந்து டயாங்கோ வந்து உங்களை துரத்திட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து கரெக்டாக உங்களை கேட்ச் பண்ணி வந்து உங்கள் மேலேயும் ஐஸ்கிரீம்லாம் கொட்டி விட்டுறாரு. அப்போ வந்து ஏன் அப்படி பண்ண அப்படின்னு, நீ பண்ணல அதுங்கிறது தான் நானும் திருப்பி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா சிரிச்சுட்டு வந்து அவர் வந்து சராங்கே இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திருப்பி சராங்கே அப்படின்னு சொல்கிறக்குள்ளேயே வந்து அப்படியே உங்கள் மேலே ஏதோ கோல்டாக ஊற்றுற மாதிரி இருக்குது. பார்த்து அப்படியே வந்து கத்திட்டு அலறிட்டு எந்திரிக்கிறீங்க. பார்த்தா வந்து முன்னாடி டேங்க் தான் நின்றுட்டுருக்காங்க. உங்கள் பாடி ஃபுல்லாக வெட்டாக இருக்குது, பிகாஸ் வந்து அவர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டார் கோல்டு வாட்டர் எடுத்து. அப்போ வந்து சே எல்லாம் கனவுலையாவது அவன் சரி இவங்க கூட ஹாப்பியாக இருப்பான்னு பார்த்தா அதையும் வந்து கெடுக்கிறான் பாரு அப்படிங்க மாதிரி அவரை பார்க்குறீங்க. அப்போ வந்து டயங் உங்களை பார்த்துட்டு என்னாச்சு பேபி டே ட்ரீம்ஸா, சரி சரி போதும் கனவை கண்டது உலகம் போய் எனக்கு சமடி பூடி அப்படிங்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் டயாங் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, நான் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து டயர்டாக இருந்தால் என்ன பெயினாக இருந்தால் எனக்கு என்ன அதை பற்றினா எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஒழுக்கமாக போய் எந்திரிச்சு போய் எனக்கு கோவப்படுத்தாது அப்படிங்கிறார். அப்போ நீங்களும் வந்து சரின்னு மெதுவாக எந்திரிக்கிறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, அண்டு நீங்கள் நிக்கடாக தான் இருக்கீங்க, உங்ககிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. அப்போ அந்த பிளாங்கெட் தான் உங்களோட பாடி சுற்றி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுறீங்க. அப்போ வந்து என்னாச்சு பேபி நான் ஆல்ரெடி வந்து நான் பார்த்துட்டேன்ல, அப்போ எதுக்கு நீ என்னை அப்படி வந்து உன்னை மறைச்சிக்கிறேன் என்கிட்ட வந்து அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து அவர் அப்படியே ஒரு பார்த்துட்டு டே அது அப்படிங்கும்போது பிளாங்கெட்டு கழட்டுடி அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து அவர் அப்படியே ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்க. அப்போ வந்து என்னாச்சு பேபி ஷையா, எம்னாடி எனக்கு ஷை, நான் அதை ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேனே அப்படிங்கிறாரு. அப்போ வந்து டயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் டயாங், இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கும்போது எது தப்பு, எதுவுமே தப்பு கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து ப்ளீஸ் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து டயாங் உங்களை பார்த்து அப்படி நடந்து வராரு. நீங்கள் ரொம்ப வந்து பயந்துன்றீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ அதுங்காட்டி வந்து நீங்கள் அவர் காலில் போய் விழுந்து ப்ளீஸ் டயாங் வேண்டாம் இந்த மாதிரி பண்ணாத எனக்கு ப்ளீஸ், என் தயவு செஞ்சு எங்கள் வெளியே போயிடணும், ட்ரெஸ் மட்டுமா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியா பேபி நான் ஏன் போகணும், அந்த ஆல்ரெடி நான் பார்த்தேனே, ஏன் முன்னாடி நீ ஏன் எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஹஸ்பண்ட் தானே பரவாயில்ல இட்ஸ் ஓகே பேபி, நீ முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண என்னென்னா பண்ணிக்கோ, நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் ரொம்ப குட் பாய் அப்படிங்கிறாரு அவர். அப்போ வந்து நீங்கள் ப்ளீஸ் டே வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், இது மட்டும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் ரொம்ப கெஞ்சுறீங்க. அப்போ வந்து அவர் என்னவோ பண்ணி தோலை இப்படி நீ ரொம்ப வந்து இரிட்டேட் பண்ணுறடி, நீ இப்படி இந்த அழுறது நீ இப்படி கெஞ்சது பார்த்தாலே அருவறுப்பாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு வந்து அவர் அங்கே வந்து வெளியே போயிடுறாரு. நீங்கள் வந்து அழுதுகிட்டே வந்து உங்கள் ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க.
அதுக்கப்புறம் வந்து கீழே போய் வந்து அவருக்கு குக் பண்ணிட்ருக்கீங்க. அப்போ வந்து அவர் அங்கே தான் ஹாலில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவர் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கூட தான். அது வந்து நீங்கள் அங்கே நின்று கேட்டிருக்கீங்க, அப்போ வந்து சமைச்சிட்டே கேட்குறீங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அவரை பிடிச்சி திட்டிகிட்ருக்காங்க, நீ என்னடா வந்து அவங்களுக்கு தெரியாது அவர் உங்களை மேட்ச் பண்ணிட்டது, எந்த விஷயமே வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாது. ஸோ நீ என்னடா பண்ணிருக்கே, நீ ஒன்றுக்குமே உதவாக்கார இல்லை, ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்க மாட்டேன்ற, எப்போ எனக்கு கிராண்ட் சைல்டெலாம் தருவேன், நான் எப்போ என் பேர பசங்களாக பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நீங்கள் அங்கே நின்று சிரிச்சிட்ருக்கீங்க. அது பார்த்தோன்னே வந்து டேங்க் வந்து சரி கெடுப்பாது. அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா உங்களுக்கு என்ன இப்போ வந்து கிராண்ட் சைல்டு தானே வேணும், சீக்கிரமே தரமா, இப்போ நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணி விட்டுட்டு அவர் உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் பயந்துட்டு வந்து நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சுறீங்க. அப்போ வந்து அவர் உங்கள் பின்னாடி வந்து பேக்அப் பண்ணிட்டு, பேபி யோ நீ எல்லாத்தையும் கேட்டதானே, அம்மாவுக்கு கிராண்ட்சைல்ட் வேணுமா, அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, அவங்களுக்காக வேணாம் நம்ம அப்படிங்க மாதிரி வந்து அவர் சொல்லும்போதே நீங்கள் வந்து டயாங்கது, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் ஷை ஆகிட்டே சொல்கிறீங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அவர் கேட்குறாரு அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அப்படி சொல்கிறீங்க. அப்போ வந்து அவர் ஓ உனக்கு இந்த இதெல்லாம் இருக்கா யோன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சிரிக்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஹார்டாக ப்ளஷ் பண்ணுறீங்க. அப்போ வந்து இன்னும் அவரோட அந்த ஹக் வந்து ரொம்ப டைட் பண்ணிவிட்டு உங்கள் கையை வந்து பார்க்குறாரு. அந்த கை நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, அதை பார்த்துட்டு வந்து உன் கை ரொம்ப வந்து குட்டியாக இருக்குடி, நீ ரொம்ப ஸ்மாலாக இருக்க, உன் கை பாரு, நீ உன் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து இல்லை நான் பண்ணுவேன் தான், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஆஹா அதான் சரிடி கொஞ்சம் கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து உங்கள் கையை கேர் பண்ணுறாரு. நம்ம வெட்டிங்கிறீங்களா, அன்றைக்கி மேரேஜ் பண்ணி பார்க்க எப்படி இருந்தால் தெரியுமா யோன், அப்படி தேவதமாக இருந்த அந்த ட்ரெஸ்லாம் நானே உனக்காக ஆசை ஆசையாக பார்த்து வாங்கினது, ஆனால் என்ன தெரியுமா அதெல்லாம் நான் உனக்கு வாங்கலை, என்னோட சுயுன்காக வாங்கினது, அவள் அதை போட்டு வரணும், நாங்கள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல நின்று எங்கள் வாய்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் ஹாப்பி ஒரு லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ அந்த எல்லாத்தையுமே கெடுத்துட்டியில, கடைசியில் அவளுக்கு வாங்கினதெல்லாம் சே உனக்கு போய் கொடுத்தனுங்க, அது அப்படி எரியுதடி எனக்கு, அவள் தாண்டி என் ஒய்ஃப், அவள் கூட தான் எனக்கு எல்லாமே நடக்கணும், ஆனால் நீ என்ன நினச்ச, நான் அப்படியே வந்து உங்ககிட்ட நல்லா பேசினே அப்படி வந்து ஒட்டிக்கலான்னு நினச்சியா, இப்போ நீ மாறலையோ, நீ இவ்வளோ பட்ட உங்கள் புத்தியே வரலடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து அப்படியே வந்து அங்கே நீங்கள் வந்து சூப்பர் கரக்கு அந்த வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த பேனுக்குள்ளேயே உள்ளே கொண்டு போய் விட்டுறாரு. அப்படியே உங்களுக்கு எரியுது, உங்கள் கையை வந்து எடுக்கலான்னு பார்க்குறீங்க, பட் வந்து அவர் விடமாட்டேன்றாரு. ஸ்டவ் வேறு ஸ்பீடாக வச்சுட்டு உங்கள் கையை வந்து அதுக்குள்ளே வச்சுருக்காரு. அப்படியே உங்களுக்கு ரொம்ப எரியுது, ஐ மீன் அந்த ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ல அந்த சூப்பு, அதுக்குள்ளேயே கொண்டு போய் கையை விட்டால் எப்படி இருக்கும். ஸோ அப்படியே எரியல், நீங்கள் அழுறீங்க, டேங்க் ப்ளீஸ் டேங்க் வலிக்குது, தயவு செஞ்சு வீடு நல்லா வலிக்கட்டும்டி, உனக்கு எல்லாமே டிசர்வ் தான், இந்த வேர்ல்டில் இருக்கு எல்லா பெயினுக்குமே நீ மட்டும் டிசர்வ் தெரியுமா, ஆனால் உனக்கு அந்தளவுக்கு பெயினை நான் தரலையோன், அது வரைக்கும் நீ சந்தோஷப்பட்டுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல, நீங்கள் அழுது அழுது அப்படியே ரொம்ப அப்படி மயக்கம் போடுற மாதிரி ரொம்ப வீக்காகிறீங்க. அதை பார்த்தனே வந்து அவர் உங்கள் கையை அப்படி விட்டுட்டு விட்டுறாரு. நீங்கள் டப்புனி கீழே விழுந்துறீங்க, அங்கே கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சுறீங்க. அப்போ வந்து நான் உன்னை நம்பினேன்டி, நீ தான் ரொம்ப ட்ரூவான ஒரு பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இருக்கவே மாட்டான்னு நினச்சேன், எப்போ தெரியுமா என் ஹை ஸ்கூல் அப்போ உண்மையை சொன்ன, நான் உன்னை தான் இவன் லவ் பண்ணேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ண, ஆனால் நீ என்ன ஒரு ட்ராஷ் பின் மாதிரி தூக்கி போட்டுட்டீல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் அவரை ஷாக்காக பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தானே என் லைஃப்பில் சொயின் வந்து அவள் கூட இருக்கும்போது தான் நான் ஹாப்பியாக இருந்தேன், நான் ரொம்ப ப்ரோக்கனாக இருந்தேன், அவளுக்கு தெரியும் நான் உன்னை தான் லவ் பண்ணேன்னு, ஆனால் இருந்துமே அவள் வந்து என் பக்கத்தில் இருந்தா, அவள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நான் அவள் ரிஜெக்ட் பண்ணாங்கனாலுமே அவன் பக்கத்தில் இருந்தா என் ஹார்ட் டைமில், ஆனால் நீ எங்கே போன, நீ வந்து உன்னோட அந்த பாப்புலரான அந்த பாய் கூட தான் சுற்றிட்டு இருந்த, நீ சரியான அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப பேட் வேர்ட் யூஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, டயங் வந்து உங்களை லவ் பண்ணாரா எப்போ அப்படிங்க மாதிரி. அப்போ வந்து ஆனால்
அவள் கூட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் அவளையும் என்கிட்டேருந்து பிரிச்சுட்டியில் நான் சந்தோஷமாக இருந்தால் உன்னால் தாங்க முடியாது, உன்னால் பார்க்க முடியாது, நான் அழுதுகிட்டே இருக்கணும், நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும், நீ மட்டும் என் கூட இருக்கணும், ஆனால் நீ என் லவ் பண்ண மாட்டேன். இல்லை நான் அவள் கூட போயிட்டுன்னு தெரிஞ்சோடனே உனக்கு அவ்வளோ ஒரு பொறாமை அவள் மேலே, ஏன் நான் வந்து உனக்கு அடிமை மாதிரி உன் கால் கடியிலே இருக்கணும்னு நீ நினச்சிட்டு இருந்தேன், பட் அவள் கூட நான் போனனே உனக்கு அவன் மேலே பொறாமல் வந்து அவளை கொண்டுட்டியில நீ இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே வந்து டேங் நான் சொல்கிறத கேளுட்டேங்க, நான் அப்படி பண்ணவே இல்லை, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் யாரையும் லவ் பண்ணல, என்னை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து நீ என்ன லவ் பண்ண உனக்கு என்ன தெரியுமா, என்னை அடையணும் அவ்வளோதான், உனக்கு என் மேலே ஒப்பஷன், அதுங்காட்டி தாண்டி நீ இப்படிலாம் பண்ணான்னா அவளை நீ கொன்றதெல்லாம் ரொம்ப தப்பியும், அதுக்கு தான் இப்போ நீ அனுபவிக்கிற, இன்னும் அனுபவிப்பேன், இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா பெயினையும் நான் உனக்கு தருவேன், உனக்கு மட்டும் எல்லாமே கிடைக்கும்டி நீ பண்ணதுக்கு, நான் வேணும்னு நினச்சில நான் அப்போ உனக்கு கிடச்சிட்டல நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நீங்கள் அங்கேயே கிச்சன்லேயே உட்காந்து ரொம்ப அழுறீங்க, அப்போ தான் வந்து உங்களோட பாஸ் ஸ்டோரியவே நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ பாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா வந்து யோனு டயாங்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஹைஸ்கூல் படிக்கும்போது வந்து அவங்க வந்து சொயிலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது வந்து ஒன்று வந்து அதில் ஒன்று வந்து சொயூன், அதுக்கப்புறம் வந்து காய், அதுக்கப்புறம் வந்து பேக்கன். இவங்க அஞ்சு பேர் தான் வந்து அவங்க ஸ்கூல்லேயே வந்து ஒரு பாப்புலரான கேங்காக இருந்திருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ வந்து அப்போவே வந்து யோனுக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து டேங் மேலே ஒரு க்ரஷ் மாதிரி இருந்திருக்கும், ஆனால் அதை அவங்க வெளிக்காட்டியிருக்கவே மாட்டாங்க. அண்ட் இன்னொரு சைடில் வந்து சொயூனுக்குமே வந்து டேங் பார்த்து ரொம்ப அவங்க ஃபாலோ ஆகிருப்பாங்க, பிகாஸ் டேங் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, அதுக்காட்டி வந்து அவங்களுக்குமே ரொம்ப டேங்கை பிடிச்சிருக்கும். அந்த டயாங் அப்போ வந்து பார்த்து உங்ககிட்ட தானே அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, நீங்கள் நினைப்பது தான் ரொம்ப அந்த கேங்லேயே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது பார்க்கும்போது சொயூனுக்கு வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகும், உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும், நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவர் பக்கத்துலேயே இருக்கீங்க, அவருக்கு உங்களை தான் பிடிக்குது, அந்த மாதிரி வந்து அவங்க நினைப்பாங்க. அதுங்காட்டியே வந்து அவங்களுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது, உங்களை ரொம்ப வெறுப்பாங்க, டயாங்கில்லாத நேரம் பார்த்து உங்களை புள்ளி பண்ணுறது, உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே வந்து டயாங்கிட்ட சொல்லியிருக்க மாட்டீங்க, பிகாஸ் வந்து இது ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க, ஸோ அதங்காட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ரொம்ப அமைதியாக வந்துடுவீங்க. அண்டு வந்து அந்த குரூப்பில் வந்து காயும் வந்து சொயூனும் வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பாங்க, ஆனால் வந்து அது யாருக்கும் பெருசாக வந்து தெரியாது. ஸோ வந்து அப்படியே இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து காய் வந்து உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார், அப்போ நீங்கள் வந்து இல்லை நான் எனக்கு உங்களை பிடிக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம், எனக்கு வந்து டேங்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. இதை வந்து சொயூன் கேட்டுருவாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் போதே வந்து அவர் ப்ரப்போஸ் பண்ணுறதை மட்டும் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க வந்து குடுக்குடுன்னு ஓடி இருப்பாங்க ரொம்ப அழுதுட்டு. அது யாருன்னா வந்து டயாங் தான், அவருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும், அவர் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், உங்ககிட்ட அவர் ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைப்பார், பட் இது ஒரு ஃப்ரெண்ட் ஸோன்லேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு போகிற அளவுக்கு அவருக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை, எங்காவது உங்களை நீங்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புமே வந்து கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு இருந்திருப்பார். கரெக்டாக காய் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ அவர் வந்து அங்கே வந்திருப்பார், அதை அவர் ப்ரப்போஸ் பண்ணனே வந்து அவருக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும், அதுங்காட்டி அங்கேருந்து ஓடி இருந்திருப்பார், நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறது கூட தெரியாமல். அண்ட் வந்து காய் இது மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணனே சரி இட்ஸ் ஓகே யோன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. இதை பார்த்தனே வந்து சொயூனுக்கு இன்னுமே வந்து ரொம்ப இதாகிடும், ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டயாங்க்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அதுங்காட்டி வந்து அவங்க முந்திக்கணும், உங்களுக்கு முன்னாடி போய் அவங்க ப்ரப்போஸ் பண்ணணும்னு வந்து நினச்சிட்ருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் வந்து டயாங் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கங்காட்டி வந்து அவர் உங்ககிட்ட சரியாக பேசியிருக்கவே மாட்டார், சரி நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அவர்கிட்ட இப்போவே போய் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் உங்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பார். அண்ட் உங்களுக்குமே அதுக்கான ரீசன் என்னென்னே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் அப்படி இருக்கும்போது தான் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பார்க்க போயிருப்பீங்க, சரி அட்லீஸ்ட் இன்றைக்கா நம்ம அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க ஆசையாக, அவருக்கு பிடிச்ச ஃப்ளாஸ்லாம் வாங்கிட்டு. அங்கே போய் பார்த்தா வந்து சுயூன் வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டயாங்குமே அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாரு, பிகாஸ் அந்த டைமில் வந்து சுயூன் வந்து இது மாதிரி வந்து
அவர்கிட்ட ரொம்ப கேரிங்காக நடந்திருப்பாங்க. இது மாதிரி நான் இருக்கேன் உனக்கு, அவ இல்லைனா என்ன, அந்த மாதிரி வந்து நிறையா பேசியிருந்துருப்பாங்க. அவங்கள டயாங்கோ பிரைன் அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ டயாங்கோ வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்து வந்து உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி வந்து அங்கேருந்து போயிடுறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த கேங்லேயே வந்து சொயினும் டயாங்கோ வந்து ஒரு கப்பல் மாதிரி மாறிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாகவே இருக்காங்க உங்கள் முன்னாடியே. டயாங் வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வந்து அவருக்கு தெரியுது. இருந்துமே வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல, அது அவளுக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து அவர் எதுவுமே வந்து உங்களை கன்சோலே பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் அதை பார்த்துட்டு. நீங்கள் வந்து அப்படி ரொம்ப லோன்லி ஆகிடுவீங்க. முதல் மாதிரி டயாங் உங்ககிட்ட வந்து ஜாலியாக பேசுறது, உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறது, ஈவன் நீங்கள் அவர் முன்னாடியே யாராவது உங்களை புள்ளி பண்ணால் கூட வந்து அவர் யாருனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து அப்படியே வந்து டேஸ் போயின்ட்டு இருந்திருக்கும். ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இது மாதிரி போயிருந்துப்பீங்க. சொயின் வந்து உங்களை வந்து ஒரு மலைக்கு கூப்பிட்டுருப்பாங்க, ஜஸ்ட்டு வாங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அங்கே போயிருந்துருப்பீங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி அவங்களோட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க எப்படி வந்து உங்கள் மேலே ரொம்ப ஜெலஸாக இருந்தாங்க, எப்படி வந்து நல்லா டைம் பார்த்து வந்து டயாங்க வந்து அவர் அவங்க பக்கம் சாச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்கிறாங்க. இது கேட்டனே வந்து உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. எப்படி நீ இப்போல்லாம் பண்ணலாம், அவனை வந்து நீ என்னை பார்த்து இது மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே உருவாக்கி தான் நீ இது மாதிரி அவனை வந்து இது பண்ணியிருக்க. அப்போ அவனுக்கு என்ன தானே பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லலாது. மீன் அவங்க வந்து உங்களை லவ் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் அவங்க சொல்லலை, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ நீ அவனை அப்படி தான் இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் கோவத்தில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுவீங்க. அண்ட் அவங்களும் திருப்பி உங்களை வந்து அடிப்பாங்க. ரொம்ப வந்து ரெண்டு பேத்துக்குள்ளே ஃபைட் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டயாங் வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் வந்து அவங்க நீங்கள் வந்து மலைக்கு மேலே இருக்கீங்க, அவங்க வந்து மலை கீழே அப்போ பார்க்குறாங்க. அது ரொம்ப ஹைட்டானதெல்லாம் நீங்கள் பீக் மேலெல்லாம் போல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து கீழேருந்து பார்க்குற டயாங்க்கு எப்படி இருக்கும்னா, நீங்கள் வந்து சொயினை பிடிச்சி அந்த மலை கீழேருந்து தள்ளுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஃபைட் பண்ணி தான் இருப்பீங்க. ஆனால் வந்து சொயினோ இதை வேணும்ட்டு பின்னாடி போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க டுப்புன்னு வந்து மலையிலேருந்து கீழே அவங்களே குதிச்சுருவாங்க. ஆனால் வந்து கீழேருந்து பார்க்குற டயாங்க்கு வந்து நீங்கள் தான் அவங்கள பிடிச்சி தள்ளிவிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து டயாங் வந்து உங்களை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் டயாங் அங்கே நின்றுட்டுருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து அதை அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, சரி ஸோ இவனை வந்து இப்போ தான் கொண்டுட்டா, இவனால் தான் வந்து அவர் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்க மேலே ரொம்ப கோவத்தில் இருப்பார். ஆனால் அதை அவங்கக்கிட்ட காமிச்சிருக்க மாட்டார். அண்டு அன்னைக்கு வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வந்து பயந்துருப்பீங்க. அவங்க இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் வந்து அவங்களே தான் போய் விழுந்தது வந்து நீங்கள் நல்லா வந்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அவளே தான் விழுந்தா, ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் டேஸ் மந்த்ஸ் எல்லாம் போய்டும். அண்ட் சொயினை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்திருக்காது. அண்ட் நீங்கள் டயாங்கிட்டே அந்தளவுக்கு பேசியிருக்க மாட்டீங்க. அண்ட் ஒரு நாள் வந்து டயாங்கே தான் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பார். அண்ட் நீங்களும் அவர்கிட்ட வந்து திருப்பி பேசுவீங்க. அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிருந்திருப்பீங்க. அண்ட் ஒரு டைம் வந்து நீங்கள் சொயினை வந்து ஒரு மாலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஞாபகம். ஆனால் சொயினா அப்படின்னு நீங்கள் போய் பார்க்குறக்குள்ளே அவங்க வந்து அந்த கூட்டத்தில் எங்கேயும் காணாமல் போயிட்டாங்க. ஸோ அது சொயுனா அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக தெரியல. பட் அவங்க எதுவும் உயிரோடு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் வந்து இந்த பக்கம் டயாங்க வந்து அவங்க உங்களை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், உங்களை வந்து அவளை வந்து நீங்கள் கொன்ன மாதிரி வந்து உங்களும் வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் மனசில் ரொம்ப வந்து ஒரு ரிவெஞ்சோடு தான் வந்து உங்களை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருப்பார். அண்ட் நீங்களுமே வந்து அவர் உங்களை லவ் பண்ணனே, நீங்களும் அவரை வந்து ரொம்ப வந்து ட்ரூ ஹார்ட்டடாக வந்து லவ் பண்ணுவீங்க. அண்டு மேரேஜும் வந்து பண்ணிப்பீங்க. ஸோ பண்ணக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டயாங் வந்து உங்களை ரிவெஞ்ச் பண்ணுறக்காக தான் இது எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். இது வந்து சொயின் உயிரோடு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து உங்க அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. பட் வந்து உங்களுக்கு அது வேறு ட்ரூவாக தெரியாது. நீங்கள் அவள் போய் பக்கத்தில் பார்க்கல, அதுங்காட்டி வந்து உங்களுக்கு டவுட்டாக வேறு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சிட்டு வந்து ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த அங்கே இருக்க ஒரு மேட் வந்து, மேம் என்னாச்சு மேம், உங்கள் கையில் சர் தான் இது மாதிரி மறுபடியும் உங்களுக்கு பண்ணிட்டாரா, இட்ஸ் ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் உங்களுக்கு வந்து கையில் எல்லாம் பேண்டேட்லாம் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப நல்லவங்களாக தான் இருந்தாங்க, ஆனால் வந்து ஏதோ கொஞ்சம் இதனால தான் இப்படி மாறிட்டாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வேணால் பிடிக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே அவங்க ரெகனைஸ் பண்ணிவிடுவாங்க, ப்ளீஸ் அவங்கள விட்டுட்டு போகாதீங்க, ஏன்னா நான் டயாங்க வந்து நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்க கொஞ்சம் வந்து மிடில் ஏஜ் உமன் தான். டயாங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து அவங்க வீட்டில் வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால டயாங்கை பார்த்து அவங்களுக்கு நல்லா தெரியும்.
அதுங்காட்டி வந்து நீங்களும் வந்து நானும் அதான் நினைக்கிறேன், அவனை விட்டுட்டு போகக்கூடாது, அவனுக்கு நான் வேணும்னு. ஆனால் அவன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றான், என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறான், என்னால் அதெல்லாம் தாங்க முடியல அஜுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அப்படியே வந்து ஹக் பண்ணி வந்து அவங்க சூழலே நீங்கள் ரொம்ப அழுறீங்க. அவங்களும் வந்து இட்ஸ் ஓகே மேம், இட்ஸ் ஓகே, எல்லாமே சரியாயிடுவோம், அவன் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களும் உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே வந்து அவங்க சூழலே தூங்கிட்டுறீங்க, அவங்க வந்து உங்களுக்கு பிளாங்கெட்லாம் பொத்தி விட்டு அவங்க அங்கேருந்து வெளியில் போகிறாங்க. அந்த பக்கம் வந்து டயங் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஸோ வந்து டயங் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணிட்டு வந்து சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது வந்து அவருக்கு வந்து கால் வருது. ஸோ அது வந்து பேசுகிறாரு, அவங்களுக்கு வந்து அது மாஃபியா தானே அவங்களுக்கு, ஸோ அதுங்காட்டி ஏதோ ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி அது வந்து எப்போ அப்படின்னு கேட்கும்போது வந்து இது வந்து வேறு ஊருக்கு போய் நம்ம பண்ணணும், அது வந்து இன்னும் ஒரு 1 மந்த் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சரி இட்ஸ் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ நீங்கள் வந்து அப்போ தான் எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா ரொம்ப உங்களுக்கு டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தா வந்து உங்களுக்கு ரெட் டே. ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸில் இருக்கீங்க, அதை பார்ட் ஆஃப் யூ பீரியட்ஸா என்னது, இப்போ தான் வந்து தொலைனமா, இது வேறு அவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகணுவா தெரியலையே, என்ன பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஏதாவது பேட் மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. அங்கே ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கா, அது மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சரி பாத் வேறு பண்ணணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வந்து அவங்க அந்த மேட்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி டேங் ரூமில் ட்ரெஸ் கீதா இருந்தால் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போய் வந்து அவங்களோட ரூமுக்கு போனேன் பயந்து தான் போகிறீங்க, எந்த சவுண்டுமே இல்லை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அப்பாடா அவன் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போகிறீங்க. அவங்களோட க்ளாசெட்டுக்கு போய் வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்து அந்த ஷெல்ஃபில் தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ கீழே விடுது. பார்த்தா வந்து டயங்கும் சோயினும் கிஸ் பண்ணுறக்கு மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது பார்த்து உங்களுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது. அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு வாய்ஸ், அதை கேட்டோன்னே நீங்கள் அப்படியே உயிரே போயிடுது, அது டயங் தான். ஈ நீ என்னடி இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. அப்படியே நீங்கள் ஷாக்காக பின்னாடி பார்க்குறீங்க. ஸோ இதோடய நம்ம இந்த எபிசோட் முடிச்சுக்கலாண்டா. ஓகேவா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து கொஞ்சம் அப்யூசிவாக தான் இருக்கும்னு. ஸோ அதுங்காட்டி வந்து அப்படி தான் இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் போகும், நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் ப்ளீஸ் பார்க்காதீங்க. ஓகேவா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.